கீதை 18வது அத்தியாயம். மோஷே சந்நியாச யோகம். சந்நியாசமென்றாலும் தியாகமென்றாலும் ஒன்றே. ஆனால் காமியகர்மத்தை அடியோடு விட்டுவிடுவது சந்நியாசமென்றும், நித்திய நைமித்திக கர்மங்களில் பற்றுதலையும் பலனையும் துறப்பது தியாகமென்றும் அறிய வேண்டும். எல்லா கர்மங்களையும் அடியோடு விட்டுவிட வேண்டுமென்று சிலர் கூறுவார்கள். அது கீதையின் கருத்தன்று. நித்திய நைமித்திக கர்மங்களை செய்தே தீர வேண்டும். செய்யாவிடில் பாபம் நேரிடும். மனிதன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஈசுவரன் முக்கிய காரணமாவான். அப்படியிருக்க தானே அவற்றை செய்துவிடுவதாக நினைப்பவன் மூடன். ஞானம், கர்மம், உறுதி, இன்பம் என்றவை ஒவ்வொன்றும் சாத்விகம், ராஜசம், தமசம் என்று மூவகைப்பட்டிருக்கும். கடவுளை தமக்குரிய கர்மங்களால் ஆராதித்தால் சித்தி பெறலாம். இவ்விதம் கண்ணனுடைய உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் மயக்கமற்று நல்லறிவு பெற்று போர் புரிய தொடங்கினான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறினான். அர்ஜுனன் சொல்லுகிறான், உயர் புயத்தோய் கண்ணா, வேசியை கொன்றாய். சந்நியாசத்தின் இயல்பையும் தியாகத்தின் இயல்பையும் பிரித்து கேட்க விரும்புகிறேன். ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், விருப்பத்தால் செய்யப்படும் சலுகைகளை துறப்பது சந்நியாசமென்று புலவர் தெரிவித்துள்ளார். எல்லாவித செயல்களின் பலன்களையும் துறந்துவிடுதல் தியாகமென்று ஞானிகள் கூறுவர். சில அறிஞர் செய்கையை குற்றம் போலே கருதி விட்டுவிட வேண்டும் என்கிறார்கள். வேறு சிலர் வேள்வி, தானம், தவம் என்ற செயல்களை விடக்கூடாது என்கிறார்கள். பாரதரில் சிறந்தவனே, புருஷ புலியே, தியாக விஷயத்தில் நான் நிச்சயத்தை சொல்லுகிறேன். கேள், தியாகம் மூன்று வகையாக கூறப்பட்டது. வேள்வி, தானம், தவம் என்ற செயல்களை விடக்கூடாது. அவற்றை செய்யவே வேண்டும். வேள்வியும் தானமும் தவமும் அறிவுடையோரை தூய்மைப்படுத்துகின்றன. ஆனால் பார்த்தா இச்செயல்களை கூட ஒட்டின்றியும் பயன்களை வேண்டாமலும் செய்ய வேண்டும் என்பது என் உத்தமமான நிச்சய கொள்கை. நியமத்தின் படியுள்ள செய்கையை துரத்தல் தகாது. மதிமயக்கத்தால் அதனை விட்டுவிடுதல் தமோ குணத்தால் நேர்வதென்பர். உடம்புக்கு வருத்தம் நேருமென்ற பயத்தால் ஒரு செய்கையை துன்பமாக கருதி அதனை விட்டு விடுவோன் புரியும் தியாகம் ரஜோ குணத்தின் பார்ப்பட்டது. அதனால் அவன் தியாக பயனை அடைய மாட்டான். நியமத்துக்கிணங்கிய செய்கையை இது செய்தற்கு உரியது என்னும் எண்ணத்தால் செய்து அதில் ஒட்டுதலையும் பயன் வேண்டலையும் ஒருவன் விட்டுவிடுவானாயின் அவனுடைய தியாகமே சாத்விகம் எனப்படும். சத்வகுணத்திலிசைந்து மேதாவியாய் ஐயங்களையறுத்த தியாகி இன்பமற்ற செய்கையை பகைப்பதில்லை. இன்பமுடைய செய்கையில் நசை யுறுவதில்லை. மேலும் உடம்பெடுத்தவனால் செய்கைகளை முழுதுமே விட்டுவிட முடியாது. எவன் செய்கைகளின் பயனை துறக்கிறானோ அவனே தியாகி எனப்படுவான். வேண்டப்படாதது, வேண்டப்படுவது இரண்டும் கலப்பானது என மூன்று வகைப்பட்ட கர்ம பயன்களை தியாகிகளல்லாதோர் இறந்த பின்னர் எய்துகின்றனர். சந்நியாசிகளுக்கு எங்கும் பயன் கிடைப்பதில்லை. எல்லாச் செயல்களும் நிறைவேறுதற்குரிய காரணங்கள் சாங்கிய சாஸ்திரத்தில் ஐந்தாக கூறப்பட்டன. அவற்றை என்னிடம் கேட்டுனர் பெருந்தோளாய். அவையிடம் கர்த்தா, பலவித கரணங்கள், வெவ்வேறு வகைப்பட்ட செயல்முறைகள், இயற்கை என ஐந்து. மனிதன் உடம்பாலும் வாக்காலும் மனத்தாலும் எந்த செயலை தொடங்கினாலும் அது நியாயமாயினும் விபரீதமாயினும் இவ்வைந்துமே அச்செயலின் ஏதுக்களாம். இங்கனமிருக்கையில் தனிப்பொருளாகிய ஆத்மாவை தொழில் செய்வோனாக எவன் புத்தி குறைவால் காணுகிறானோ அந்த மூடன் காட்சியற்றவனேயாவான். நான் எனும் கொள்கை தீர்ந்தான், பற்றுதல்கள் அற்று மதியுடையான். அவன் இவ்வுலகத்தாரை எல்லாம் கொன்ற போதிலும் கொலையாளி யாகான், கட்டுப்பட மாட்டான். அறிவு, அறியப்படு பொருள், அறிவோன் என இம்மூன்றும் செயல்களை தூண்டுவன. கருவி, செய்கை, கர்த்தா என கர்மத்தின் அமைப்பு மூன்று பகுதிப்பட்டது. குணங்களை எண்ணுமிடத்தே ஞானம், கர்மம், கர்த்தா இவை பேதங்களால் மும்மூன்று வகைப்படும். அவற்றையும் உள்ளபடி கேள். பிரிவுபட்டு நிற்கும் எல்லா உயிர்களிலும் பிரிவற்ற நாசமற்ற ஒரே இயல்பை காணும் ஞானம் சாத்வீகமென்றறி. உயிர்களனைத்திலும் வெவ்வேறு வகைப்பட்ட பல இயல்புகள் இருப்பதாக பிரித்து காணும் ஞானம் ராஜசமென்றுனர். காரணம் கருதாமல் யாதேனும் ஒற்றை காரியத்தை அனைத்துமாக கருதி பற்றுதல் எய்துவதும் உண்மையிலறியாததும் அற்பத்தன்மையுடையதும் ஆகிய ஞானம் தாமசமென்று கூறப்படும். பயன்களை வேண்டாதான் ஒருவன் பற்றுதலின்றி விருப்பு வெறுப்பின்றி செய்யும் விதி தழுவிய செய்கை சாத்விகம் எனப்படும். விருப்பங்களுக்கு வசப்பட்டவனால் அல்லது அகங்காரமுடையவனால் செய்யப்படும் மிகுந்த ஆயசத்துக்கிடமான செய்கை ராஜசம் எனப்படும். செய்கையின் பின்விளைவையும் அதனால் பிறருக்கு நேரக்கூடிய நாசத்தையும் துன்பத்தையும் செய்வானது திறமையையும் கருதாமல் அறிவின்மையால் தொடங்கப்படும் கர்மம் தாமசம் எனப்படும். நசைக அற்றான் நான் என்ப தற்றான். உறுதியும் களிதரும் ஊக்கமும் உடையான்.
வெற்றி தோல்வியில் வேறுபாட்டற்றான். இங்கனமாகி தொழில்கள் இயற்றுவோன், ஒளியியல் புடையான் என்ப வேட்கையுடையோன், சேகை பயன்களை விரும்புவோன், லோபி இடர் செய்வோன், தூய்மை இயற்றோன், களிக்கும் துயிலுக்கும் வசப்பட்டோன், இவ்வண்ணமாகி தொழில் செய்வோன் ரஜோ குணத்தான் என்பர். யோக நிலை பெறாதோன் அநாகரிகன், முரடன், வஞ்சகன், பொறாமையுடையோன், சோம்பேறி, ஏக்கம் பிடித்தவன், காலத்தை நீடித்து கொண்டே போவோன், இவ்வண்ணமாகி தொழில் செய்வோன் தமோ குணமுடையான் எனப்படுவான். குணவகையால் மூன்று விதமாகிய புத்தியின் வேற்றுமைகளையும் மிச்சமின்றி பகுத்துரைக்கிறேன். தனஞ்சயா, கேள். தொழிலெது, ஒழிவு யாது, செய்யத்தக்கது யாது, தகாதது யாது, அச்சமெது, அஞ்சாமை எது, பந்தமெது, விடுதலை எது என்பனவற்றை பகுத்தறியும் புத்தியை பார்த்தா சாத்விக புத்தியாம். தர்மத்தையும் அதர்மத்தையும் காரியத்தையும் அகாரியத்தையும் உள்ளபடி அறியாத புத்தி ராஜசம் எனப்படும். பார்த்தா பார்த்தா இருளால் கவரப்பட்டதாய், அதர்மத்தை தர்மமாக கருதுவதும் எல்லா பொருள்களையும் நேருக்கு மாறாக காண்பதும் ஆகிய புத்தி தாமச புத்தியாம். மனம், உயிர், புலன்கள் இவற்றின் செயல்களை பிறழ்ச்சியில்லாத யோகத்துடன் தரிக்க வல்லதாகிய மன உறுதியே சாத்வீகமாவது. பார்த்தா பார்த்தா பற்றுதலுடையோனாய் பயன்களை விரும்புவோன் அறம் பொருளின்பங்களை பேணுவதில் செலுத்தும் உறுதி ராஜச உறுதியாகும். பார்த்தா உறக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் ஏக்கத்தையும் மதத்தையும் மாற்ற திறமையில்லாத மூட உறுதி தமோ குணத்தைச் சார்ந்தது. பாரத காளையே, இப்போது மூன்று விதமாகிய இன்பங்களைச் சொல்லுகிறேன், கேள். எதனிலே ஒருவன் பயில பயில உவகை மிகுதியுற பெறுவானோ, எதனில் துக்க நாசம் எய்துவானோ, எது தொடக்கத்தில் விஷத்தை யொத்ததாய் விளைவில் அமிர்தமொப்ப மாறுவதோ, அந்த இன்பமே சாத்விகமாகும். அஃது தன் மதியின் விளக்கத்திலே பிறப்பது. விஷயங்களிலே புலன்களை பொருத்துவதனால் தொடக்கத்தில் அமுதை போலிருந்து விளைவில் நஞ்சு போன்றதாய் முடியும் இன்பம் ராஜசமெனப்படும். தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒருங்கே ஆத்மாவுக்கு மயக்கம் விளைவிப்பதாய் உறக்கத்தினின்றும் சோம்பலினின்றும் தவறுதலின்றும் பிறக்கும் இன்பம் தாமசமென்று கருதப்படும். இயற்கையில் தோன்றும் இம்மூன்று குணங்களினின்றும் விடுபட்ட உயிர் மண்ணுலகத்திலுமில்லை, வானுலகத்தில் தேவருள்ளேயுமில்லை. பரந்தபா, பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர், சூத்திரர் இவர்களுடைய தொழில்கள் அவரவரின் இயல்பில் விளையும் குணங்களின்படி வகுப்புற்றனவாம். அகக்கரணத்தை எடக்குதல், புறக்கரணத்தை எடக்குதல், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, ஞானம், கல்வி, ஆத்திகம் இவை இயல்பிலே தோன்றும் பிராமண கர்மங்களாகும். சூரத்தன்மை, ஒளி, உறுதி, திறமை, போரில் புறங்காட்டாமை, ஈகை, இறைமை இவை இயற்கையிலே தோன்றும் க்ஷத்திரிய கர்மங்களாகும். உழவு, பசுக்காத்தல், வணிகம் இவை இயற்கையிலே பிறக்கும் வைசிய கர்மங்களாம். தொண்டு புரிதல் சூத்திரனுக்கு அவனியற்கையாய் ஏற்பட்ட தொழில். தனக்கு தானே உரிய கர்மத்தில் மகிழ்ச்சியுறும் மனிதன் ஈடேற்றம் பெறுகிறான். தனக்குரிய தொழிலில் இன்புறுவோன் எண்ணம் சித்தியடைகிறான் என்பது சொல்லுகிறேன், கேள். உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் இவ்வையக மனைத்திலும் நிறைந்திருக்கும் கடவுளை தனக்குரிய கர்மத்தால் பூஜை செய்யும் மனிதன் ஈடேறுகிறான். பிறர்க்குரிய தர்மத்தை நன்கு செய்வதை காட்டிலும் தனக்குரிய தர்மத்தை குணமின்றி செய்தலும் நன்று. இயற்கையில் ஏற்பட்ட தொழிலை செய்வதனால் ஒருவன் பாவமடைய மாட்டான். குந்தி மகனே, இயல்பான தொழில் குறையுடையதாயினும் அதை கைவிடலாகாது. எல்லா தொழில்களையும் குறைகள் சூழ்ந்தே நிற்கின்றன. யாங்கனும் வேள்விலா மதியுடையோனாய் தன்னை வென்ற விருப்பம் தவிர்ந்து பின்னர் செயலிலா பெரிதியர்ந்த வெற்றியை துறவினால் எய்துவான். சித்தியடைந்தவன் எண்ணம் பிரம்மத்தில் கலப்பதாகிய மிகச் சிறந்த ஞான நிலை எய்துவான் என்பதை கூறுகிறேன், கேள். தூய்மை பெற்ற புத்தியுடையோனாய் உறுதியால் தன்னை கட்டுப்படுத்தி ஒலி முதலிய விஷயங்களை துறந்து விருப்பு வெறுப்புகளை எரிந்துவிட்டு தனி இடங்களை நாடுவோனாய் ஆசைகள் குன்றி வாக்கையும் உடம்பையும் மனத்தையும் வென்று தியான யோகத்தில் ஈடுபட்டு அப்போதும் பற்றின்மையை நன்கு பற்றியவனாய் அகங்காரம், வலிமை, செருக்கு, காமம், சினம், இரத்தல் இவற்றை விட்டும் மமகாரம் நீங்கி சாந்த நிலை கொண்டவன் பிரம்மமாக தகுவான். பிரம்ம நிலை பெற்றோன், ஆனந்த முடையோன், துயரற்றோன், விருப்பற்றோன், எல்லா உயிர்களையும் சமமாக நினைப்போன், உயர்ந்ததாகிய என் பக்தியை அடைகிறான். யான் எவ்வளவுடையேன், யாவன் என என்னை எருவன் உள்ளபடி பக்தியாலேயே அறிகிறான். என்னை உள்ளபடி அறிந்து கொண்ட பின்னர் தத் அது எனப்படும் பிரம்மத்தில் புகுவான். எல்லா தொழில்களையும் எப்போதும் செய்து கொண்டிருந்தாலும் என்னையே சார்பாக கொண்டோன் எனதருளால் அழிவற்ற நித்திய பதவியை எய்துகிறான். அறிவினால் செயல்களை எல்லாம் எனக்கென துறந்துவிட்டு
என்னிடத்தில் ஈடுபட்டு புத்தி யோகத்தில் சார்புற்று எப்போதும் என்னை சித்தத்தில் கொண்டு இரு. என்னை சித்தத்தில் கொண்டிருப்போனாய், எல்லா தடைகளையும் எனதருளால் கடந்து செல்வாய். அன்றி நீ அகங்காரத்தால் இதனை கேளாது விடுவாயாயின் பெரிய நாசத்தை அடைவாய். நீ அகங்காரத்திலகப்பட்டு இனி போர் புரியேன் என்று துணிவாயாயின் நினது துணிவு பொய்மைப்பட்டு போம். இயற்கை உன்னை போரிட்பிணிக்கும். இயற்கையில் தோன்றிய ஸ்வகர்மத்தால் கட்டுண்டிருக்கும் நீ மயக்கத்தால் அதனை செய்ய விரும்பாயனினும் தன் வசமின்றியேனும் அதை செய்யலாவாய். அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் ஈசன் உள்ளத்தில் நிற்கிறான். மாயையால் அவன் எல்லா உயிர்களையும் சக்கரத்திலேற்றிச் சுழற்றுகிறான். அர்ஜுனா, எல்லா வடிவங்களிலும் அவனையே சரணெய்து அவனருளால் பரமசாந்தியாகிய நித்திய ஸ்தானத்தை எய்துவாய். இங்கனம் இரகசியத்திலும் இரகசியமாகிய ஞானத்தை உனக்குரைத்தேன். இதனை முற்றிலும் ஆராய்ச்சி செய்து எப்படி இஷ்டமோ அப்படி செய். மீட்டும் ஒருமுறை எல்லாவற்றிலும் ஆழ்ந்த இரகசியமாகிய எனது பரம வசனத்தை கேள். நீ திடமான நண்பன், ஆதலால் உனக்கு ஹிதத்தைச் சொல்லுகிறேன். உன் மனதை எனக்காக்குக, என் தொண்டனாகுக, எனக்கென வேள்வி செய்க, என்னையே வணங்குக, என்னையே இதுவாய் உண்மை இஹ்தே உனக்கிது சபதமுரைக்கிறேன். நீ எனக்கினியை எல்லா அறங்களையும் விட்டு விட்டு என்னையே சரண் புகு. எல்லா பாவங்களினின்றும் நான் உன்னை விடுவிக்கிறேன். துயரப்படாதே. இதை எப்போதும் தவமில்லாதோனுக்கும் பக்தியில்லாதோனுக்கும் கேட்க விரும்பாதோனுக்கும் என்பால் பொறாமையுடையோனுக்கும் சொல்லாதே. இந்த பரம இரகசியத்தை என் பக்தர்களிடையே சொல்லுவோன் என்னிடத்தே பரம பக்தி செலுத்தி என்னையே எய்துவான். ஐயமில்லை. மானிடருள்ளே அவனை காட்டிலும் எனக்கினிமை செய்வோன் வேறில்லை. உலகத்தில் அவனை காட்டிலும் எனக்கு உகந்தவன் வேறெவனுமாகான். நம்முடைய இந்த தர்மமயமான சம்பாஷணையை எவன் படிப்பானோ அவன் செய்யும் அந்த ஞான யக்னத்தால் நான் திருப்தி பெறுவேன். இதென் கொள்கை. நம்புதல் கொண்டு பொறாமை போக்கி இதனை கேட்பது மட்டுமே செய்வானெனினும் அவனும் விடுதலையடைவான். அப்பால் புண்ணிய செயலினர் நன்னு நல்லுலகங்களெய்துவான். பார்த்தா, சித்தத்தை ஏகாந்தமாக்கி இதை நீ கேட்டு வந்தனையா? தனஞ்சயா, உன் அஞ்ஞான மயக்கம் அழிந்ததா? அர்ஜுனன் சொல்லுகிறான், மயக்க மழிந்தது நின்னருளாலே. அச்சுதா, நான் நினைவு அடைந்தேன், ஐயம் விலகி நிற்கிறேன், நீ செய்யச் சொல்வது செய்வேன். அர்ஜுனன் சொல்லுகிறான், மயக்க மழிந்தது நின்னருளாலே. அச்சுதா, நான் நினைவு அடைந்தேன், ஐயம் விலகி நிற்கிறேன், நீ செய்யச் சொல்வது செய்வேன். சஞ்சயன் சொல்லுகிறான், இப்படி நான் வாசுதேவனுக்கும் மகாத்மாவாகிய பார்த்தனுக்கும் நிகழ்ந்த அற்புதமான புலகன் தரக்கூடிய அந்த சம்பாஷணையை கேட்டேன். யோக கடவுளாகிய கண்ணன் இந்த பரம இரகசியமான யோகத்தை தான் நேராகவே சொல்லும்போது நான் அதை வியாசனருளால் கேட்டேன். அரசனே, கேசவார்ஜுனரின் வியப்புக்குரிய இந்த புண்ணிய சம்பாஷணையை நினைத்து நினைத்து நான் மீட்டு மீட்டும் களிப்பெய்துகிறேன். அரசனே, ஹரியின் மிகவும் அற்புதமான அந்த ரூபத்தை நினைத்து நினைத்து எனக்கு பெரிய ஆச்சரியமுண்டாகிறது, மீட்டு மீட்டும் களிப்படைகிறேன். கண்ணன் யோக கடவுள் எங்குளன் வில்லினை ஏந்திய விஜயன் தன்னோடும் அங்கு திருவும் ஆக்கமும் வெற்றியும் நிலை தவறாத நீதியும் நிற்கும். இஹ்தென் மதம். ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபனிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் மோக்ஷ சந்நியாச யோகம் என பெயர் படைத்த 18 அத்தியாயம் நிறைவுற்றது.